ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க, இன்னைக்கு நம்ம சூப்பரான டிஃப்ரெண்ட்டான தோசை வெரைட்டி பார்க்கலாம். ரொம்ப எம்மியாக இருக்கும். அது என்னென்னா கொத்தமல்லி தோசை. அது வீடியோ இந்த வீடியோவில் அதுதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேணும்னா பார்த்தீங்கன்னா, நான் இந்த டம்ளர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி டம்ளரில் நான் வந்து 2 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். 2 டம்ளர் புழுங்கல் அரிசி, அப்புறம் வந்து அதுக்கு வந்து எவ்வளோ கொத்தமல்லினா, என்னோட கையால் ஒரு 1.5 புடி வந்து கொத்தமல்லி தனியா இருக்கு இல்லையா, அதை ஊற வச்சுட்டேன். இது ரெண்டுமே ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். நான் வந்து ஒரு 7-8 மிளகாய், காஞ்ச மிளகாய் இருக்கு, அதை எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து நம்ம அரைச்சி முடிச்சுட்டு பச்சையாக தான் போட போகிறோம். ஆனியன் ஊற்றப்பட்டிலலாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பச்சையாக தான் போட போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நம்ம இந்த அரிசி, தனியா, மிளகாய், உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, நான் அரைச்சி எடுத்துட்டேன். உப்பும் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ நம்ம ரவா தோசை, கோதுமை தோசைலாம் ஊற்றுவோம் இல்லையா, அது எப்படி இருக்குமோ அந்த அளவு தண்ணி கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ இந்த ஆனியன் நம்ம அதே சொன்ன மாதிரி பச்சையாக போடணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது என்னன்னா, நல்லா வந்து இது மாதிரி கையால் வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணிட்டு போடுங்க. நல்லா கையால் நல்லாவே கையால் போடுங்க. நல்லா பிசைஞ்சிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா ஊற்றும் போது நல்லா ஒரே இடத்துல இல்லாமல் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, இது என்னென்னா ஒரு 1/2 ஹவர் வச்சுடுங்க. வச்சுட்டு ஊற்றினீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ தான் கரைச்சிருக்கேன். ஸோ ஒரு 1/2 ஹவர் விட்டுட்டோம். 1/2 ஹவர் கழிச்சு ஊற்றலாம். மாவு ரெடி பண்ணணும். 1/2 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ இந்த தோசையை ஊற்றுறோம். இது மாதிரி தான் இணைக்க முடியாது. நம்ம ரவா தோசை, கோதுமை தோசைலாம் ஊற்றுறோம்ல, அந்த மாதிரி தான் ஊற்றணும். கொஞ்சம் வேகத்துக்கு கொஞ்சம் அது நார்மல் தோசையோட கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம திருப்பி போடணும். நம்மளோட தோசை நல்லா வெந்து ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக வரும். கார்னர்லாம் இன்னும் கூடவே உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னா ரொம்ப நேரம் கல்லில் விடுங்க. இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி. தோசை மாவு இல்லைன்னா இந்த தோசை, இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியும் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.